ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி என்ன பண்ணுறாங்க, நதியை பழத்துக்கு எப்படி ஆட் எடுக்கிறது, யாரை வச்சு எடுக்கிறது, பேர் நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போகிறாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா அவர் வாட்டுக்கு ஊஞ்சலில் பேப்பர் பிடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு. தாத்தா தாத்தா, நீங்கள் எப்படியா தாத்தா இவ்வளோ அழகாக இருக்கீங்க இந்த வயசுலேயும், என்னம்மா என்ன காரியம் ஆகணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, பாலச்சந்தர் பாரதிராஜா இவங்களாம் அவங்கள வந்து அந்த காலத்தில் அவங்க கண்ணில் நீங்கள் படலையா? ஏமா அப்படி சொல்கிறேன், இல்லை இப்போவே இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அவங்க கண்ணில் பட்டிருந்தா அவங்க படத்துக்கு உங்களை ஹீரோவை போட்டிருப்பாங்களே அப்படின்ட்டு. இப்போ ஒன்று கேட்டு போல, அவங்க கண்ணில் நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க, இப்போ ஏன் கண்ணில் மிஸ் ஆக மாட்டீங்க அப்படிங்கல? ஏமா படம் எடுக்க போறியா? என்ன தாத்தா படம் தான் எடுக்கணுமா, வேற ஏதாவது எத்தனையோ நீங்க எடுக்கலாம் தெரியுமா? சரிம்மா அப்படிங்கல, ப்ளீஸ் தாத்தா வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு அப்பளத்தை கொடுத்து எடுக்க வைக்கிறாங்க. அப்பளம் இந்த அப்பளத்தால நான் என் அம்மா ஞாபகம் வருதுன்னு 100 வாட்டி எடுக்க வச்சிடறாங்க. அவரே சோர்ந்துடுறாருங்க, விட்டாடா போதுமாடா சாமி அப்படின்ற மாதிரி. அம்மா காவேரி என்ன விடுமா, இந்தா என் பேரை வர்றான் பாரு, அவனை மாதிரி ஒரு யூத்தான ஆளை வச்சு எடுமா அப்படின்ட்டு போயிடுறாரு. பரவாயில்லையே விஜய் வச்சு எடுக்கலாமே அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆள் கிடைச்சிருச்சு, யாருடி அப்படிங்கல, யாருமா யாரு, ஆம்பளை தான் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. யமுனா கரெக்டாக சொல்லிட்டு, யார் இந்த ஆம்பளை? குமரே வந்துட்டு நான் தானா அப்படிங்கிறாரு. மாமா நீயா அப்படிங்கல, பாட்டி இருந்துருச்சுறாங்க. டே பேராண்டி என்னடா சோளை கட்டு பொம்மைக்கு சேலை கட்டின மாதிரி நிற்ப, என்ன பாட்டி என்ன மாச்சி நீயே இப்படி வாரி விடுற, டே போட அவன் வேலையை பாரு அப்படிங்கல. மாமா அவனை கோவமா? அதெல்லாம் இல்லைம்மா, விஜய் தான் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. யமுனா வந்துட்டு, நான் ஃபஸ்ட் நாள் மாமா பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு அவர் மாடலாக இருப்பாரோனு அப்படிங்கிறாங்க. குமரே வந்துட்டு, நான் ஆம்ஸில் கூட விஜயை ஜெயிச்சிருந்தானே மாமா, ஆம்ஸில் ஜெயிக்கிறதுக்கும் அப்பளம் விளம்பரத்துக்கு என்னமாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. கங்கா நீ ஒன்றும் சொல்லலையே, நான் என்ன சொல்றது, என் பேச்சை யாரு கேட்க போறீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த அப்பளம் வியாபாரம். சரி நீ ஆசைப்படுற காவேரி பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க, நான் போய் விஜயை போய் கரெக்ட் பண்ணுறேன்னு. விஜய் தம்பி ஒத்துக்கு வரா, வேணாண்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. காவேரி அம்மா நீ சும்மா இருமா, அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வர்றாங்க. வந்து அவரோட ஹாலில் உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க ஹாலில் உட்காந்துட்டீங்க அப்படின்னு அப்படியே செல்லு வச்சு கேமரா வச்சு எடுக்கிற மாதிரியே ஷூட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க விஜயை. என்ன காவேரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாம், அம்மா வீடு பக்கத்தில் இருக்கனால உனக்கு வசதியாக இருக்குமோ அப்படிங்கல. ஏன் இருக்கக்கூடாதா? இருக்குது, ஆனால் நீ என்ன விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிடுறியே, என்னங்க மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, அப்படித்தானே வச்சுக்கையே அப்படிங்கிறாரு விஜய். அப்படியே ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. சரி சரி இனிமேல் நான் போகலை தனியாக தவிக்க விட்டுட்டு அப்படின்ட்டு. ஏங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கலே ராகி நீங்கள் வந்து நிற்கிற பார்க்குறாங்க. ஆஹா வந்துட்டியாடி வாடி வா, ஒன்றும் வெறுப்பேத்துறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. எங்கள் டீப்பில் 1 மாதத்துக்குள்ள ஃபோட்டோ வச்சு வச்சுருக்கீங்களே, யாவையாவே 1 நாளைக்கு 30 எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த தானே அப்படிங்கிறார் விஜய். மாற்றி வைக்க மாட்டீங்களா? இப்போ என்ன நீ ஆசைப்பட்டில்ல, இப்போயே மாற்றுறேன்னு செல்ஃபி எடுக்க போகிறாங்களா? உடனே செல்ஃபியெல்லாம் எடுக்காதீங்க, கேமராவில் வச்சு உங்களை அழகாக நான் எடுக்கிறேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க காவேரி. அப்படியா? ஆமாம் நாளைக்கே எடுக்கிறோம், போதுமா? நீங்கள் எவ்வளோ அழகு, எவ்வளோ பார்க்க எவ்வளோ சப்பியாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, நீங்கள்லாம் விளம்பரத்தில் நினச்சிங்கன்னா செம்மையாக இருப்பீங்க, உங்கள் ஃபோட்டோவே மாசாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு ஜொல்லுவடியை பேசுகிறாங்க காவேரி. அப்படியே ராகினி பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து நொந்து போகிறாங்க. சே என்ன இவ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே விஜய் பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு இவ்வளோ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.